முதுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவத்தை கதையா தெரிஞ்சுக்க போறோம். பாகிஸ்தானுடைய காபூல் அப்படிங்கிற நகரம் உலக பிரசித்தி பெற்றது, நமக்கு தெரியும் இல்லையா? அந்த காபூல் நகரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தார். இந்த விவசாயி ரொம்ப ஏழையும் இல்லை, ரொம்ப பணக்காரரும் இல்லை, ஒரு மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்கோமே. அவருக்கு கொஞ்சம் ஏக்கர் நிலம் இருக்குது, ஒரே ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு அவங்க அப்பா தாத்தா இவங்கெல்லாம் பூர்வீகமாக கட்டி வாழ்ந்த வீடு. தாத்தா காலத்தில் மண் குடிசையாக இருந்தது. அப்பா அதை எடுத்து கொஞ்சம் கட்டடமாக கட்டினாரு, ஒரு அறை வச்சு கட்டினாரு. இப்போ அப்பா காலத்துக்கு அப்புறமா இந்த மகன் என்ன பண்ணார், அந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட்டி இன்னும் ஒரு அறை சேர்த்து கட்டினார். அவருக்கு பிள்ளைகள்லாம் உண்டு. அது மாதிரி இருக்கிற போது அந்த விவசாயி ஒரு நாள் நிலத்தில் நடந்து வந்துட்டே இருந்தார். அப்போ டக்குன்னு பளிச்சுன்னு அப்படியே அவர் கண்ணில் ஒன்று பட்டுது. என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்னு குனிஞ்சு பார்த்தா அங்கே ஒரு கண்ணாடி. எப்படியோ எங்கேயோ யாரோ போட்டு போயிருக்காங்க. அந்த கிராமத்தில் அது வரைக்கும் இவங்க யாருக்குமே கண்ணாடின்னு ஒரு பொருள் இருக்கிறதே தெரியாது. முதல்ல கண்ணாடியை பார்க்குறாரு. அதை எடுத்து கையில் பார்த்தா இவர் முகம் தெரியுது. ஆனால் இவருக்கு அது கண்ணாடின்னு தெரியாது. இதுக்கு முந்தி அவர் அந்த முகத்தை பார்த்ததே கிடையாது. சின்ன வயசில் இவங்க அப்பாவை பார்த்துருப்பார் இல்லையா, அந்த அப்பாவுடைய முகம் மாதிரியே இப்போ இவர் முகம் இருக்குது. இந்த கண்ணாடியை பார்த்த உடனே விவசாயி என்ன நினச்சிட்டாரு, அவங்க அப்பா தான் திரும்ப உயிரோடு வந்திருக்கார் போலன்னுட்டு அதை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா நீங்கள் வானோலகத்தில் இருக்கீங்கல்ல, நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், திரும்ப வந்திருக்கீங்களே இங்கே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இவர் சொல்கிறத அப்படியே அந்த பக்கம் சிரித்து சிரித்து கண்ணாடியிலையும் பிம்பம் தெரிய தெரிய நிஜமாகவே தன்னோட அப்பா தான் முடிவு பண்ணிட்டார். உடனே அதை ரகசியமாக ஒரு பைக்குள்ளே வச்சு மறைச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் இறந்து போன அப்பா திரும்ப வந்திருக்காருன்னு சொன்னால் மனைவி பிள்ளைங்க சொந்தக்காரங்கள்லாம் பயப்படுவாங்களேன்னு நினச்சாரு. புதுசாக ஒரு அறை கட்டினார் இல்லையா, அந்த அறையில் ஒரு அலமாரி வச்சுருந்தார். அந்த அலமாரிக்குள்ளே கொண்டு போய் இந்த கண்ணாடியை பத்திரமாக வச்சுட்டார். வச்சா இவருக்கு சந்தோஷம் தாங்கலை. எங்கள் அப்பா திரும்ப வந்துட்டாருன்ற அந்த மகிழ்ச்சியை மனைவிக்கிட்ட கூட சொல்லவே இல்லை. இப்படி தினம் சந்தோஷமாக இருக்கார். ஆனால் ராத்திரியும் காலையிலையும் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு அலமாரியை திறந்து ரகசியமாக கண்ணாடியில் இவர் முகத்தை பார்த்தே அப்பான்னு நினச்சி பேச ஆரம்பித்தார். இது தினம் நடந்துகிட்டு இருக்கோம். மனைவிக்கு சந்தேகம் வந்துச்சு, என்ன இந்த மனுஷன், பொழுது போனால் பொழுது வந்தா எப்போ பார்த்தாலும் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு, உள்ளுக்குள்ளே யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்காரு, என்னமோ இருக்குது அதுக்குள்ளேன்னு முடிவு பண்ணாங்க. மறுநாள் காலையில் இவர் எழுந்து வேலைக்கு போயிட்டாரு. மனைவி ரூமுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணாங்க, எல்லா பொருளையும் தேடி தேடி பார்த்தாங்க. பூட்டி இருந்த அலமாரியோட சாவியையும் எப்படியோ எடுத்து அதை திறந்துட்டாங்க. உள்ளே பார்த்தா கண்ணாடி பளிச்சுன்னு இருக்கு. இப்போ மனைவியோடைய முகம் அந்த கண்ணாடியில் தெரியுமா? அந்தம்மாவும் இதுக்கு முந்தி கண்ணாடி என்னன்னு பார்த்ததே கிடையாது, இது என்ன பொருள்னே தெரியாதா? இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, யாரோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அந்த கண்ணாடியில் தெரிகிற முகம் அப்படின்னு முடிவு பண்ணி, அட படுபாவி மனுஷா, நீ எனக்கு தெரியாமல் யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ரகசியமாக அலமாரிக்குள்ளே வச்சு குடுத்தனம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் இவன் அப்படின்னு இவன் மேலே சந்தேகம் வந்து வரட்டும் இன்றைக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு கோபமாக இருக்க, ராத்திரி வேலையெல்லாம் முடித்து விவசாயி வீட்டுக்கு வரும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே சண்டை, தெருவெல்லாம் கூடிருச்சு. இவர் அவரை குறை சொல்ல, அவர் இவரை குறை சொல்லன்னு என்னன்னே தெரியாமல். இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் அங்கேருந்து வந்தார், என்ன இவ்வளோ சத்தமாக இருக்குன்னுட்டு, இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பொருளை அவர் அடைச்சி வச்சுருக்காரு, அதுக்குள்ளே அந்த அலமாரிக்குள்ளே யாரோ ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து ரகசியமாக குடும்பம் நடத்துகிறாருன்னு இந்த மனைவி எல்லாருக்கிட்டேயும் புகார் பண்ண, அவர் அதை என்னன்னு போய் திறந்து பார்த்தா கண்ணாடி தெரியுது. பக்கத்து வீட்டுக்காரர் அதை எடுத்து பார்த்தா அவர் முகம் தெரியுதா? அவர் சொன்னார், இந்தம்மா கொஞ்சமாவது உங்களுக்கு யோசனை இருக்கா, இதில் வேறு பொண்ணும் இல்லை அவங்க அப்பாவும் இல்லை, இது எங்கள் அப்பா தான் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, தெரியாமல் உன் புருஷன் கொண்டு வந்து அலமாரியில் வச்சுருக்காருன்ட்டு இவர் எடுத்துக்கிட்டு வெளியில் ஓட, இப்போ புருஷனும் பொண்டாட்டியும் அவரை துரத்திக்கிட்டு ஓட, ஊரே ஒரே கலையபரமாகிடுச்சு. இப்போ எல்லாரும் சேர்ந்து அதை என்ன பொருள்னு வாங்கி பார்த்தா ஊருக்குள்ளே அவங்கவுங்க முகம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் ஒரு புத்திசாலி மனுஷன் சொன்னார், இது அவங்க அப்பாவும் இல்லை இன்னொரு பொண்ணும் இல்லை உங்கள் அப்பாவும் இல்லை, இதுக்கு பேர் வேற ஒரு பேர் இருக்கு, இது யார் முகத்தை காட்டுதோ அதை பிம்பத்தை அப்படியே பிரதிபலிக்கும், இது ஒரு புது பொருள்னு கண்ணாடியாக இருக்கும்ன்ற அந்த ஐடியாவுக்கே அந்த ஊரே அப்போ தான் வந்துச்சான். என்ன பொருள்னே தெரியாமல் அதனுடைய புரிதல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்த குழப்பத்துக்கு பிறகு அதை பற்றின ஒரு தெளிவு அந்த ஊரில் பிறந்தது அப்படின்னு ஒரு நாடோடி கதை பாகிஸ்தான் தேசத்தில் உண்டு. எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாதம் பண்ணுறது தானே சரியாக இருக்கும். சிந்திக்கலாமா? நன்றி.